शरदिं तु सुन्दररुचि चेतसि सामे ग्राम देवी अपहृत्य तमस्संततो अर्थानखिलान् प्रकाशयतु। தூதியினுடைய லட்சணங்கள் பார்க்கணும். இதுல வந்து நம்ம முன்னாடி இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, அன்யாக ஸ்திரியா பிரகல்பாயாக அவளோட அனுராக இங்கிதானி முடிச்சோம், கரெக்ட். அனுராக இங்கிதானி முடிச்சுட்டும் இப்ப வந்து லேக்கிய பிரஸ்தாபனைகி ஸ்னிக்தைகி வீக்ஷிதைகி மிருது பாஷிதைகி தூதி சம்பிரேஷணைகி நார்யாக நார்யா பாவாபிஹி பாவ அபிவ்யக்திஹி இஷ்யதே இல்ல நார்யா நார்யாஹ ஓகே சாரி சோ லேக்கிய பிரஸ்தாபனைஹி ஸ்னிக்தைஹி வீக்ஷிதைஹி மிருது பாஷிதைஹி தூதி சம்பிரேஷணைஹி நார்யாஹ பாவ அபிவ்யக்திஹி இஷ்யதே நார்யாஹ நாயிகாவினுடைய பெண்ணினுடைய பாவ அபிவ்யக்திஹி பாவத்தினுடைய ஒரு வியஞ்சனம் தட் இஸ் சஜஷன் அது வெளிப்படுத்துதல் அதுதான் அபிவ்யக்தி. நாயிகாவினுடைய மனசுல இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறதுக்கு என்ன பண்றா அப்படின்னா தூதி சம்பிரேஷணி தூதியே அனுப்புறா. ஒரு மெசஞ்சர் தன்னுடைய மெசஞ்சர் வந்து யாரா வேணாலும் இருக்கலாம், சகியா இருக்கலாம், தாசியா இருக்கலாம், இல்லைன்னா சும்மா அந்த வெத்துல தூக்குறவளா இருக்கலாம், நிறைய அது ஆமா தாம்பூலக்கரங்க வாகினி. சோ அதனால யார் யாரெல்லாம் தூதியா இருக்கலாம்ங்கறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. இப்போ வெறும்னா அந்த தூதி சம்பிரேஷணம்ங்கிறது என்ன, மிருது பாஷிதைஹி அழகாக பேசுபவள், ஸ்னிக்தைஹி வீக்ஷிதைஹி ஆசையா பாக்குறவளா இருக்கோ, லேக்கிய பிரஸ்தாபனைஹி எழுதுற ஒரு லெட்டரை வந்து அவளால அனுப்ப முடியும். சோ லேக்கிய பிரஸ்தாபனைஹி எய்தர் ஒரு லெட்டர் எழுத தன்னுடைய படிக்க தெரிந்தவள் எழுத படிக்க தெரிய. இது வந்து பொதுவான தூதி லட்சணம்னு இல்லாத இது எப்படின்னா பாவ அபிவ்யக்திக்கு உண்டான காரணங்களை சொல்றாரு இந்த இடத்துல. சி லேக்கிய பிரஸ்தாபனம்ங்கிறச்சு நாயிகா தானே எழுதுவோம். இப்ப சாகுந்தலத்துல எல்லாம் வந்து அவளே வந்து லெட்டரை எழுதி காமிக்கிறான். அது வந்து நாயிகா தன்னுடைய பாவத்தை வந்து எப்படி இப்படி எல்லாம் வந்து அபிவ்யக்தி வெளிக்காண்பிக்கிறாங்கிறதுக்காக. சோ ஃபர்ஸ்ட் வந்து லேக்கிய பிரஸ்தாபனம் தானே கடிதம் எழுதலாம் அல்லது ஸ்னிக்தமான பார்வைகள் ஆசையா பாக்குறது, மிருது பாஷிதம் மெதுவாக பேசுறது, இன்னொன்னு தூதி சம்பிரேஷணம் தூதிய அனுப்புறது. இந்த மாதிரி விஷயங்கள்னால ஒரு பெண்ணானவள் தன்னுடைய பாவத்தை அபிவ்யக்தி தெரிவிக்க கூடும். இது எல்லாத்தையும் காட்டிலும் சொல்றார் முன்னாடி சொன்ன அந்த அனுராக இங்கிதங்களை காட்டிலும் இன்னும் சில விஷயங்களை பத்தி இங்க சொல்றார். அதுல வந்து தூதி சம்பிரேஷணம்னு வந்ததுனால தூத்யா அவர்களுடைய ஒரு லட்சணங்களை சொல்லப்படுறார். சோ தூத்யா தூதிங்கிறது யாரு, சகி நடி தாசி, தாசிங்கிறவள் வேலைக்காரி, நடிங்கிறவ எனி ஆக்டர் அவளா இருக்கலாம். அதுக்கப்புறம் தாத்ரேயி, தாத்ரேயி இந்த செவிலித்தாய் நர்ஸ் மாதிரி பாத்துக்கிறவள், பிரதிவேஷினி, பிரதிவேஷினிக்கு என்ன போட்டிருக்காரு பாக்குறீங்க, பிரதிவேஷினா பிரத்யாசன்னதையா நிவேஷிதா இது ஏவம் ஷீலா கிரக சமீபஸ்தாயினின்னு அர்த்தம். பிரதிவேஷினா நெய்பர், பிரத்யாசன்னதையா நிவேஷிதா பக்கத்துல இருக்கக்கூடியவள், நெய்பரா இருக்கிறவ அவளை அனுப்பலாம். பாலா, பாலாங்கிறச்சு ரொம்ப இந்த சம்சார விஷயங்கள்லாம் தெரியாத ஒரு சின்ன பெண்ணு, அவள்கிட்ட அனுப்புறேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பிரவ்ரஜிதா, பிரவ்ரஜிதாங்கிறவள் பிரவ்ரஜனம்ங்கிறச்சு சன்னியாசாசிரமம் எடுத்துட்டவா. சோ எய்தர் ஒரு ஜைன இவளா இருக்கலாம், சன்னியாசினியா இருக்கலாம், பௌத்த சன்னியாசி இருக்கலாம், இல்லன்னா தாபசியா இருக்கலாம், பிரவ்ராஜிகா அப்படிம்பா. பரிவிராஜிகான்னு சில கேரக்டர்ஸ் உண்டு, தாபசி பரிவிராஜிகா இவெல்லாம் வந்து தூதியா யூஸ் பண்ணலாம். காரூஹு, காரூஹுங்கிறச்சு தச்சானுடைய மனைவி அந்த கார்பெண்டர், ஸ்திரீ கார்பெண்டரோட மனைவி அது காரூஹு. அப்புறம் ஷில்பின்யாதை ஆத்யாக, இங்க வந்து காரூனா ரஜகி பிரபிருத்திகின்னு கீழே போட்டிருக்கார். சோ காரூஹு ரஜகிங்கிறச்சு காரியம் செய்ய கூடியவர்கள் அப்படிங்கிறவளுக்கு வந்து காரூஹுன்னு பேரு.
சோ அதுக்கு இவர் லக்ஷணம் இங்க கீழே குடுக்கறது என்னன்னா தக்ஷா அதாவது கார்பெண்டர் இல்ல யார் வேணா இருக்கலாம் இந்த மாதிரி பர்சன்ஸ் தான் வந்து காரவகா அல்லது ஷில்பினஹா மதாஹா ஷில்பினஹாங்கிறச்சே ஷில்பிங்கிறச்சே வரையறவா தே ஹாவ் அ மோர் பெட்டர் ஸ்கில் இவெல்லாம் காரியவா அது காரூகு அடுத்தது ஷில்பினிங்கிறச்ச இங்க சித்திரகாராதி ஸ்திரீ அப்படின்னு போட்டது சித்திரகாராதி ஸ்திரீங்கிறச்ச பெயிண்டரோட மனைவி அல்லது அவளே பெயிண்டரா இருக்கலாம் இந்த மாதிரி ஸ்கில்டு ஆர்டிசான்ஸுக்கு வந்து ஷில்பினின்னு பேரு அல்லது கடைசியில வந்து ஸ்வயம் ததா அப்படிங்கிறார் அப்படியே ஸ்வயம் ததான தானே வந்து தூதியா போகக்கூடும் போகும் இவன் சோ ஷீ கேன் அட்ரஸ் நாயகனை வந்து தானே அட்ரஸ் பண்ணலாம் அதுக்கு இது விருத்தி போட்டிருக்காரு ஆதி சப்தாத்து தாம்பூலிகா காந்திக ஸ்திரீ பிரபுதயா சோ தாம்பூலிகா தாம்பூலிகாங்கிறச்சு வெத்தலை பொட்டி காந்திகா பிரேக்ரன்ஸ் இந்த பெண்கள் நாமும் நம்ம வந்து தூதியா யூஸ் பண்ணிக்கலாம் வந்து நாயகனும் யூஸ் பண்ணலாம் நாயிகா நாயகியும் வரும் தத்ர சகி யதா ஸ்வாசான் முஞ்சதி இத்தியாதி நம்ம முன்னாடியே அந்த ஸ்வாசான் முஞ்சதிங்கிற ஒரு ஸ்லோகத்தை முன்னாடியே பார்த்திருக்கோம் அந்த ஸ்லோகத்தை தூதி லக்ஷணங்கள்லயா எதுலயோ பார்த்தோம் பிராகிருத பாஷால இருக்கு இல்ல இல்ல அந்த இது ஸ்வாசான் முஞ்சதிங்கிறது ஒரு தூதிய வந்து ஸ்திரீ அபிசாரிகா வந்து தூதி வழியாக ஒரு மெசேஜ் அனுப்புறாளோ இல்லையோ அபிசாரிகால ரெண்டு வகைப்படுறது ஒன்னு தானே போகிறது இன்னொன்னு தூதி வழியாக ரெண்டு வகை பார்த்தோம் அதுல அந்த ஸ்லோகத்தை எடுத்து இங்க குடுக்கறாரு உங்களுக்கு ஸ்வாசான் முஞ்சதிங்கிறது அதுதான் சகி தன்னுடைய ஃப்ரெண்ட வந்து அனுப்புறது ஸ்வயம் தூதிங்கிறதுக்கு தான் பிராகிருதத்துல கொடுத்திருக்கு கீழே உங்களுக்கு அது சம்ஸ்கிருத சம்ஸ்கிருதம் வந்து பதிக பிபாசி தைவ லக்ஷ்யசே யாசி தத் கிம் அன்யத்ர ந மனாகபி வாரக இஹ அஸ்தி கிரஹே கனரசம் பிபதாம் சோ ஹே பதிக நாயிகா வந்து ஒரு வழிபோக்கனை பார்த்து சொல்ற வார்த்தை இது ஹே பதிக வழிபோக்கனே பிபாசிதா இவ லக்ஷியத்தே லக்ஷியசே நீ வந்து ரொம்ப தாகமுற்றவனாக இருக்கிறாயே தத் கிம் அந்யத்ர யாசி எதுக்காக இன்னொரு இடத்துக்கு வெளியில போகாத இங்கே இரு இங்கு இஹ மனாகபி வாரகஹ ந அஸ்தி இங்க வந்து உன்னை தடுக்கிறவன் யாருமே கிடையாது வீட்டுல கிரகே கனரசம் பிபதாம் கனரசம் இது வந்து இந்த கன்ரஸ் நம்ம இது கரும்பு ஜூஸ் கரும்பு ஜூஸ் மாதிரி இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு நல்ல திக்கா நல்ல ஒரு ரசம் பழத்தினுடைய ரசங்கள் இருக்கலாம் குடிக்கலாம் ரொம்ப தாகமுற்றவனாக இருக்க நீ பாக்குறதுக்கு அதனால உள்ளவா உன்னை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிறான் இதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா உனக்கு ரொம்ப உனக்கு வந்து ஆசையா இருக்க போல இருக்கு அந்த தாகம் உனக்கு வந்து மன்மத காமதாகம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி அதே ஓகே யூ கேன் குவென்ச் போத் தி தர்ஸ்ட் குவென்ச் போத் தி தர்ஸ்ட் அதுதான் சோ இது வந்து ஸ்வயம் தூதி தானே தனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறவ இன்னொருத்தி மூலியமாக கூப்பிடுறது இல்லை சோ ஏதாச்ச நாயிகா விஷயே நாயகானாமபி தூத்யஹா பவந்தி நாயிகா விஷயே நாயகானாமபி தூத்யஹா பவந்தி சோ நாயிகா விஷயத்துக்கும் இருக்கலாம் நாயகன் விஷயத்துக்கும் இருக்கலாம் இப்ப தூதியினுடைய குணங்கள் இப்பதான் சொல்றார் தூதி குணானு ஆஹ கலா கௌசல உற்சாகோ பக்தி சித்தஜதா ஸ்மிருதி மாதுரியம் நர்ம விஜயானம் வாக்மிதாச்ச இது குணாஹ ஏதா அபி யதோசித்யாத் உத்தமா மத்தியமா அதமாஹா உத்தமா தூதிக்கும் உத்தம மத்தியமா அதமம் உண்டு அவளுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்கு மாதுரியத்தை பொறுத்து எல்லாமே சோ இதுல வந்து என்ன கலா கௌசலம் பலவிதமான நிருத்தியம் வாத்தியம் கீதம் இந்த காரியத்துல தேர்ச்சி பெற்றவள் கலைகளில் தேர்ச்சி பெற்றவள் உற்சாகா காரியத்தை செய்யறதுல ஒரு முயற்சி செய்யக்கூடியவள் ஒரு உற்சாகத்தோட இருப்பவளா இருக்கணும் பக்தி தன்னுடைய இவள்கிட்ட வந்து ஒரு பக்தி இருக்கணும் பிரீத்தி விசேஷம் இருக்கணும்
அவளுடைய நாயிகாட்டியோ அல்லது எஜமானன்ட்டியோ ஒரு இது இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், பக்தி இருக்கணும், சித்தக்ஞதா, அவளுடைய அபிப்பிராயம் அறிந்து பேசணும். ஏன்னா இதுல வந்து பலவிதம் உண்டு. தூதன்னுங்கிறவன் சாதாரண இது லேக வாககா ஒருத்தன் அப்படின்னு படிச்சோம்ல, வெறும் அப்படியே கொண்டு போய் இருக்கிறது உள்ளத உள்ளபடி அப்படியே சொல்றது. அதுக்கப்புறம் உள்ளத உள்ளபடி சொல்லி அதுக்கு பதில் சொல்ல கொஞ்சம் கேட்டா நான் கேட்டு சொல்றேன்னு தெரியணும். அந்த மாதிரி விவரிச்சு கொஞ்சம் சொல்றது. அதுக்கப்புறம் என்னன்னா உத்தமம் தானே சமர் சாமர்த்தியம் உடையவன். எப்படியாவது அதை சேர்க்கறதுக்கு உண்டான இதெல்லாம் அவனே இது பண்ணி பண்ணக்கூடிய உத்தமம். அதேதான் இங்கேயும் உங்களுக்கு. சோ சித்தக்ஞதாங்கிறச்சு யார் எஜமானியோ அவளுடைய மனசு தெரிஞ்சவள், ஸ்மிருதிஹி ஞாபக சக்தி உண்டு, மாதுரியம் இனிமையாக பேசுறது, நர்ம விஜயானம், நர்மங்கிறது வந்து சாட்டு வாக்கியம், ஹாஸ்யமா பேசுறது, ஒரு குதூகலமா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிந்தவள், நர்ம விஜயானம், வாக்மிதா வாக் சாதுரியம், இந்த மாதிரி குணங்கள் கொண்டவா இவர்கள். யதௌசித்யம், யதா ஔசித்யம், ஔசித்யத்துக்கு ஏத்தவாறு உத்தமா மத்தியமா அதமானு பிரிச்சுக்கலாம். ஏதாக தூத்தியா அத பிரதிநாயகா. இதுல வில்லன் எப்படி, வில்லன் மட்டும் சில சமயம் இருக்கலாமோ இல்லையோ நமக்கு. அவனை பிரதி நாயகாங்கிறார், அவனுக்கும் நாயகன்னு பேரு, ஆனா நாயகசிய பிரதிகூலத்தையா வர்த்ததே இது பிரதிநாயகா. பிரதிகூலத்தையா அவனுக்கு எதிர்ப்ப நிக்கிறவன். அவனுடைய லட்சணங்கள் என்ன, தீர உத்ததா, பாபகாரி, வியசனி, பிரதிநாயகா, யதா ராமஸ்ய ராவணஹ. தீர உத்ததா, சோ தீரோதாத்தஹாங்கிறவன் ரொம்ப ராமன், ராமன். தீர உத்ததஹாங்கிறச்சே நம்ம பரசுராமரோ இல்ல துரியோதனனோ பீமன் இவெல்லாம் கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தி இருக்கிறவா. அப்ப அந்த மாதிரிதான் பிரதிநாயகனும் இருப்பான். பாபகாரி, தவறான செயல்களை செய்யவனன், வியசனி, பொழுதுபோக்குல ஈடுபட்டு இருக்கக்கூடியவன், அவன் தான் பிரதிநாயகா. எப்படி ராமனுக்கு ராவணன் பிரதிநாயகனோ. அடுத்தது உத்தீபன விபாகத்தை சொல்றார். இது வந்து சரௌண்டிங்ஸ், சுற்றுப்புழல். இது நாம இந்த லேடிஸ பத்தி, இந்த நாயிக்கா பத்தி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு இவர் என்ன நாயிக்கனோட ஒரே ஒரு இதை மட்டும் இங்க சொல்லிருக்காக. நான் சொல்றேன் அரேஞ்ச்மெண்ட் எப்படி வந்திருக்குன்னா, ஆலம்பன விபாவத்துலதானே ஆரம்பிச்சோம் நம்ம. அவங்களுக்கு வந்து ரசத்தினுடைய பிரதீதி வந்து விபாவ அனுபவ வியபிசாரி சம்யோகாரிணி. ஆமா, விபாவாங்கிற இடத்துல ஆலம்பன விபாவம், உத்தீபன விபாவம், ரெண்டு ரெண்டு. ஆலம்பன விபாவம் அங்கிறச்ச கேரக்டர்ஸ் வந்தது. கேரக்டர்ஸ்ல முதல்ல நாயகனை வர்ணிச்சர், நாயகனுடைய பலவிதமான பிரிவினைகள் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நாயிகாவினுடைய பலவிதமான பிரிவினைகள், நாயிகாக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவா அங்க நாயகனுடைய சகாயர்கள் பீட்டமர்தன் எல்லாரையும் சொன்னார். நாயிகாவினுடைய சகாயிகா தூதிய சொன்னார். சொல்லிட்டு தேர் இஸ் ஒன் மோர் சென்ட்ரல் கேரக்டர் ஹூ கேன் ஆல்சோ பி அன் ஆலம்பன விபாவா, விச் இஸ் ஓகே. ஓ, அதனால வீரரசத்துக்கு வந்து இப்ப ராமனிடத்துல இருக்கக்கூடிய வீரரசத்துக்கு பிரதிநாயகன் தான் ஆலம்பன விபாவம். அதே நாயிகாவினிடத்துல இருக்கக்கூடிய பயத்துக்கோ கருணத்துக்கோ விப்ரலம்பத்துக்கோ பிரதிநாயகன் தான் வந்து உங்களுக்கு ஆலம்பன விபாவம். சீதைய வந்து தூக்கிட்டு போறான் ராமணன் கர்ச்சே, சீதா அழற புலம்பல்லையோ இல்ல சுந்தரகாண்டத்துல நம்ம பாக்குற அந்த ஒரு இதுல அவ்வளவு, அவ வந்து கிட்டத்தட்ட சூசைட் பண்றதுக்கு தானே அவ ரெடியா இருக்கான். அந்த மாதிரி ஒரு மனோ வருத்தத்துல இருக்கக்கூடியவள்ங்கிறச்சு அந்த விபிரம சங்காரத்துக்கு யாரு ஆலம்பன விபாவாரா, ராவணன் தானே. சோ பிரதிநாயகன் முக்கியம் நமக்கு, ஏன்னா அவன் ஒன் ஆஃப் தி ஆலம்பன விபாவம். ஆலம்பன விபாவம் இப்ப இதோட முடிஞ்சுடுறது. இப்ப உத்தீபன விபாவம் ஆரம்பிக்கிறது. உத்தீபன விபாவம்ங்கிறச்சு மனுஷியால் இல்ல, சரௌண்டிங்ஸ், தேசம், காலம் முதலிய விஷயங்கள். சோ உத்தீபன விபாவாக தே ரசம் உத்தீபயந்தி, ஏ ரசம் உத்தீபயந்தி, எவைகள் ரசத்தை உத்தீபனம் பண்றதோ அதாவது கிண்டல் பண்றதோ அவைகளுக்கு உத்தீபன விபாவாகான்னு பேரு. ஆலம்பனசிய சேஷ்டாத்யாக
ஆலம்பன விபாவத்தினுடைய சேஷ்டா, அதாவது பூஷணங்கள், சப்தம், பேசுறது, உருவம், வேஷம், இவைகள் எல்லாம் அது ஆலம்பன விபாவம், அது உத்தீபன விபாவம். தேச காலாதயா ததா. சோ ஒரு ஒரு பர்சன் இருக்கானா, நாயிகா இருக்கானா, அவ வந்து ஒரு சோகமான சீன்ல இருக்கா, விபிரலம்ப சிங்காரத்துல இருக்கிறச்சே ஜம்முன்னு தலையில அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு உஜ்ஜலமா இருந்த, அப்படி சரியாது தெரி வராது, மலின வஸ்திரம் கட்டிண்டு அவ அப்படியே ஒத்த வேணி தரிச்சுண்டு, ரொம்ப தலை அலங்காரம் எல்லாம் இல்லாத ஒரே ஒரு கிண்டல் போட்டுண்டு, ரொம்ப பூஷணங்கள் ஆபூஷணங்கள் இல்லாத, அதெல்லாம் மேட்டர்ஸ். தீஸ் கிண்டில் தட் விபிரலம்ப சிங்காரம் அல்லது கருணம் இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி வேஷாபூஷங்கள் போடுறது. சோ இங்க என்ன சேஷ்டாத்யாஹாங்கர்ச்சு இத்தியாதி இதி ஆதிசப்தாத்து சேஷ்டா ரூப பாஷணாதயா, ரூப உருவம் வேஷம் பூஷம் இதெல்லாத்தையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். உத்தீபம் காலாதி இதி ஆதிசப்தாத்து, அந்த தேச காலாதயான்னு மேல போட்டுருக்கோம்லயோ லைன்ல, அந்த ஆதி எக்ஸெட்ரானா என்ன, ஆதிசப்தாத்து சந்திர சந்தன கோகில ஆலாப குயிலினுடைய பேச்சு, பிரமர ஹங்காராதயா பிரமரத்தினுடைய ரீங்காரம், இவைகள் எல்லாமும் உங்களுக்கு வந்து ஒரு உத்தீபனமா அமையிறது. தத்ர சந்திரோதயா யதா, இதுல இருந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுக்கிற கரம், கரம் உதயம், கரம் உதய மகீதர, ஒரு நிமிஷம், கரம் உதயமகீதர அப்படிதானே இருக்கு, ஆமா ஆமா உதயாச்சல. சோ உதய மகீதரஹா மகீதர ஸ்தனாகிரே கலித தமஹா பட்டலாம்சுகே நிவேஷ்ய விகசித குமுதேக்ஷணம் விசும்பதி அயம் அமரேஷ திசோ திசா முகம் சுதாம்சு. அயம் சுதாம்சு இந்த சந்திரனானவன் அமரேஷ திசா முகம் விசும்பதி, அமரேஷ திசா, அமரேஷ இந்திரனுடைய திக்கு, இந்திரனுடைய திக்கு எதுன்னா ஈஸ்டர்ன் இதுன்னு நினைக்கிறேன், அது வந்து முகம் சும்பதி, ஐந்திரி முகம் பஷ்ய இதுல சொல்லுவோம், ஐயம் ஐந்திரி முகம் பஷ்ய ரக்த சும்பதி சந்திரமாகா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு உண்டு குவலியானந்தத்துல. அதாவது சந்திரன் என்ன பண்றான், ஐந்திரி முகம் அமரேஷ திசா அமரேஷ திக்கு, இந்திரனை சேர்ந்த திக்கான கிழக்கு திசையினுடைய முகம் முகத்தை விசும்பதி முத்தமிடுகிறான். இப்ப அப்படின்னா என்ன, இங்க வந்து சந்திரன் உதயமாகறான் அந்த ஈஸ்டர்ன் சைடுல, அவ்வளவு அந்த சைடுல. ஆனா அதை டிஸ்கிரைப் பண்ற விதம் எப்படி சொல்றான்னா, சந்திரனானவன் இந்திரனுடைய முகத்தை, இந்திரனுடைய திக்கு, திக்குங்கிறது திக்குல இருக்கு, அந்த திக்கனுடைய முகத்தை முத்தமிடுறாங்கிறச்சு, இது வந்து சிங்காரத்துக்கு ஒரு உத்தீபனமா ஆகிறது நமக்கு. என்னுடைய எக்ஸாம்பிள் என்ன, இது விசேஷணங்கள் என்ன, விகசித குமுத ஈக்ஷணம், விகசித மலர வைக்கின்ற குமுத அல்லிப்பூ என்ற ஒரு கண் பார்வை. சோ எவனால் அந்த அல்லிப்பூ என்கிற ஒரு கண்ணானது மலர வைக்கப்படுகிறதோ அப்பேற்பட்ட சுதாம்சு. சோ அவன் வந்து எப்படி அந்த இவன் வந்து அந்த முகம் இருக்கோ இல்லையோ, முகத்துல இருக்கக்கூடிய கண்ணு மலர்றது, ரெண்டு விதமா எடுத்துக்கணும், நாயிகாவுக்கும் போகிறது, இது அந்த ஈஸ்டர்ன் டிரெக்ஷனுக்கும் போகிறது. சோ ஈஸ்டர்ன் டிரெக்ஷனுடைய முகம் இருக்கு, அந்த முகத்துல ஒரு கண்ணு இருக்கான், அந்த கண்ணு என்னன்னா குவலைய புஷ்பம், சந்திரன் மலர்றச்சே அந்த குமுத கைரவ இந்த மாதிரி புஷ்பங்கள்லாம் மலர்றது, அல்லி மலர், அந்த லில்லி அள்ளி மலர்றதுங்கிறது இவளுடைய முகத்துல. இவன் நாயகன் வந்த உடனே எப்படி நாயிகாவனுடைய கண்ணு மலர்றதோ அது போல இங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் உதய மகீதர ஸ்தனாகிரே கரம் நிவேஷ்ய, உதய மகீதர ஸ்தனா அக்ரே, உதய மகீதர உதயாச்சலம், எந்த ஒரு மலை இருக்கோ அந்த இடத்துல இருந்து உதயமாகின்னு வராம, அந்த சந்திரன் இப்ப என்ன பண்றான்னா தன்னுடைய கையை கரம் நிவேஷ்ய வைக்கிறான், எந்த இடத்துல வைக்கிறான்னா உதய மகீதர உதயாச்சலத்தினுடைய ஸ்தன மார்பில் வைக்கிறான். சோ இது வந்து நாயகன் நாயிகாவளிடத்துல நடந்துக்கிற ஒரு மாதிரி இருக்கு. சோ உதய மகீதர ஸ்தனாகிரே கரம் நிவேஷ்ய, மேலும் கலித தமஃப் பட்டலாம்சுகே, அந்த
அந்த உதய மகீதர ஸ்தனாகிரேக்கு எப்படி அட்ஜெக்டிவ் போடுறாருன்னா, தமஸ் இருட்டுங்கிற ஒரு பட்டல அம்சுகம், வெயில் மாதிரி மேல் வஸ்திரம் ஒண்ணு இருக்கு, அந்த மகீதரம் இருக்கே உதயாச்சலம் இருக்கே, அந்த உதயாச்சலத்தை வந்து அப்படியே அந்தகாரம்ங்கிற ஒரு ஒரு மேல் வஸ்திரம் போட்டு மூடி இருக்கு இத்தனை நேரம். அந்த மூடி இருக்கிற மேல் வஸ்திரமானது விலகிறது கலிதம். அது விலகின உடனே இந்த சந்திரன் தன்னுடைய கையை, கையிங்கிறது இந்த இடத்துல அவனுடைய காந்தி கிரணம், சந்திரன் தன்னுடைய கிரணத்தை அந்த மலையினுடைய மார்பு மேல வைக்கிறான், அதனுடைய மேல் வஸ்திரமானது விலகின உடனே அப்படின்னு போட்டிருக்கு. அவனுடைய மேல் வஸ்திரம் விசேஷணங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டு இடத்துக்கும் ஃபிட் ஆகும், ரெண்டுக்கும் ஃபிட் ஆகும். சுதாம்சுங்கிறது வந்து நாயகனுக்கு ஃபிட் ஆகாது, இந்திர திசகா முகம்ங்கிறது இந்திர திசகாங்கிறது ஃபிட் ஆக போறது இல்ல. பட் மத்த விசேஷணங்கள் எல்லாமே இதுக்கு வந்து சமாசோக்தின்னு அலங்காரம். எப்படின்னா ஒரு நாயிகா நாயக பாவத்தை ஆரோபம் பண்ணி இங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்க சமாசோக்திங்கிற அலங்காரம். சோ நாயிகா நாயக பாவத்தை ஆரோபம் பண்றச்சே இந்த இடத்துல வந்து நாயக்கனுக்கு என்னென்னலாம் நாயிகாவன் இடத்துல பண்ணணும்ங்கிற தன்னுடைய இன்டென்ஷனை ரிவீல் பண்ற மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம் இருக்கு. ஆனாலும் அந்த இன்டென்ஷனுங்கிறத விட இந்த ஸ்லோகம் அழகா இருக்கு. அதனால இது வந்து உத்தீபனம். He is using the scenery for kindling that love effect in her and in himself. So yaha yasya rasasya uddipana vibhavaha saha tat swarupa varnane vakshyate. விஷயம் எதுக்கு எந்த ரசத்திற்கு எது உத்தீபன விபாவமோ அது அந்தந்த ரசத்துல நான் வர்ணிக்கிறேன்னு இங்க வர்ணிக்கல. சோ அடுத்தது அனுபவத்துக்கு போறாரு. இப்போ விபாவ அனுபவ வெபிச்சாரி சம்யோகாத்து ரச நிஷ்பத்தியில விபாவங்கிற செக்ஷனை முடிச்சிருக்கோம். ரைட்டா, அனுபவங்கிற செக்ஷனை இப்ப ஆரம்பிக்க போறாரு. அனுபவஹான என்ன, உத்புத்தம் காரணைஹி ஸ்வைஸ்வைஹி பகிர்பாவம் பிரகாசயன்னு லோகே யஹ கார்ய ரூபஹ சஹ அனுபவஹ காவ்ய நாட்யோ. இந்த ஸ்வைஹி ஸ்வைஹி காரணைஹி தன்னுடைய காரணங்களினால் ஒரு ரசத்தை வந்து விவருத்தி விவரணம் செய்வதற்காக அதை வந்து வளர்ப்பதற்காக என்னென்னலாம் அந்த ரசத்தினுடைய காரணங்கள் இருக்குமோ, அதாவது என்ன ஆலம்பன விபாவம். சோ ரசத்தினுடைய காரணம் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆலம்பன விபாவம். அந்த ஆலம்பன விபாவங்களினால் உத்புத்தம் வெளிப்படுத்தப்படுகின்ற பகிர்பாவம் அதனுடைய ஒரு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது. சாதாரணமா வெறும்னா ஒரு நாயகன் நின்றுட்டு இருந்தான்னா அதுல இருந்து ஒண்ணுமே வரப்போறது இல்ல. அவன் ஒரு ஆசையா பார்க்கறச்சேதான் அந்த ஒரு ரசத்தினுடைய ஒரு உத்பூதம் ஆகும். அந்த அவன் ஆசையா பாக்குறதுங்கிறது என்ன, வெளிப்படையா காண்பிக்க கூடிய ஒரு பாவம், அதுக்கு பகிர்பாவம்னு பேரு. இப்போ சிந்தானா கவலைப்படுறான், கவலைப்படுறாங்கிறது பகிர்பாவம் கிடையாது, அவன் மனசுக்குள்ள அவன் கவலைப்பட்டு இருக்கான். அதனால நமக்கு வந்து அது தெரிய போறது இல்ல. இந்த வேற அனுபவங்கிறது அது சிந்தாங்கிறச்சு வியபிச்சாரி பாவம் ஆயிடுது. வேற இந்த இடத்துல அனுபவங்கிறது என்னன்னா பகிர்பாவம், அவன் வெளிக்காண்பிக்கிற ஒரு பாவம் பிரகாசயன்னு அதை வெளிப்படுத்தி கொண்டு உலகத்தில் காரியமாக இருக்கக்கூடியது. உலகத்துல ஒருத்தன் வந்து அப்படியே நாயிகாவை பார்த்து கண்ணடிக்கிறான், வாட் எவர் கூப்பிடுறான், இங்க வாங்குறான், அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பகிர் பாவம் ஆறுது. இல்ல ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை பார்த்து கண்ணை வந்து விரிக்கிறா, அப்படியே பெருசா விரிக்கிறா, பயம் பயப்படுறா, இல்ல விஸ்மயத்தினால அப்படியே ஆச்சரியப்பட்டு வந்து ஒரு சிரிப்பு வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுபவம். இது காரியமா லோகத்துல நம்ம பாக்குறோம். அதே காவிய நாட்டிய யோகோ அனுபவஹா இது ஸ்மிருதஹா. அனுபவன்னு அதுக்கு ஒரு
டெக்னிக்கல் டேர்ம் கொடுக்கறோம், பேர் கொடுத்துறோம். சோ யஹா கலு லோகே, இது டெக்ஸ்ட் இருக்கா, சந்திராதி இருக்கு, லோகே சீதாதி சந்திராதிபிஹி, சீதா சந்திரன் முதலிய விஷயங்களினால், ஸ்வைஹி ஸ்வைஹி ஆலம்பன உத்தீபன காரணைஹி, ஆலம்பன விபாவமும் இருக்கு உத்தீபன விபாவமும் இருக்கு, உத்தீபன விபாவமும் இருக்கு. அதனால இப்ப என்ன ஆயிடுறது, ராமன் முதலியனுடைய மனசுல நாயக்கன் இடத்துல தானே ரத்தினால சிங்காரம் ஏற்படுறது, ரசம் ஏற்படுதாமா. சோ ராமாதேகே அந்த ராமனுக்குள்ள உத்புத்தம் வெளிப்படுத்தப்படுகின்ற ரத்தியாதிகம் ரதி முதலிய விஷயம் பிரகாஷே, பஹிஃப் பிரகாஷேன்னு வெளியில பிரகாசித்துக் கொண்டு, காரியம் இது உச்சியதே, காரியம்னு கூறப்படுகிறது. அதே ச புனக நாட்டிய காவியயோகோ, அதுவே காவியத்திலையும் நாட்டியத்திலையும் அனுபவஹான்னு சொல்றோம். கஃப் புனக அசௌ இத்தியாக, கஃப் புனக அசௌனா இது என்ன அப்படிங்கறச்சு, இந்த அனுபவம்ங்கிறது என்னது, உக்தாக ஸ்திரீனாம் அலங்காராக அங்கஜாஸ்ட ஸ்வபாவஜாக, ஸ்திரீனாம் பெண்களினுடைய அலங்காரங்கள், அங்கஜாக அங்கத்திலிருந்து ஏற்படக்கூடிய அந்த லீலா, இப்ப படிச்சோமே சுபாவஜாக, அவைகள் எல்லாமே ஆக்சுவலி உங்களுக்கு அனுபவங்கள், விப்ரம இவைகள் எல்லாம் அதுல தத்ரூபாக சாத்விகாக பாவாக ததாச்ச இஷ்டாக பிராப்தி, இதுல இருந்து வரக்கூடிய சாத்விக பாவங்கள் அதே அனுரூபம் அனுபவமாக சொல்றோம். சத்வகுண பிரதானமாக லீலா முதலிய விஷயங்கள் இருந்ததுன்னா, இந்த லீலா விப்ரமா விலாசம் கிழக்கின் பாவங்கள் எல்லாமே சத்வோத்ரேக சத்வகுண பிரதானம், சத்வகுண பிரதானமா இருந்ததுன்னால் அவைகளுக்கு அனுபவம்னு சொல்றோம். தத்ரூபாக அனுபவ ஸ்வரூபாக, சோ அதுவும் எந்தெந்த ரசங்களுக்கு எந்தெந்த அனுபவம்ங்கிறது ரசஸ்வரூபத்தை வர்ணிக்கிறச்சே சொல்ல போறாரு அவர் பின்னாடி, நமக்கு இப்ப சொல்ல போறது இல்ல. இப்ப சாத்விக பாவம்னு ஒண்ணு சொல்ற, சில பேர் சாத்விக பாவத்தை ஒத்துக்கிறா, சில பேர் ஒத்துக்கிறது இல்ல. இவர் வந்து சாத்விக பாவத்தை வந்து அனுபவத்தினுடைய ஒரு கேட்டகரியா எடுத்துட்டு வர்றார். ஆக்சுவலி சாத்விக பாவத்தை தனியா டீல் பண்றா பல பேர், இவரை மாதிரி இருக்கிறவள்ள காவி பிரகாஷக்காரரோ இல்ல இவரோ, இத வந்து தனியா ஒரு கேட்டகரியா சொல்லுவார். ஏன்னா சாத்விக பாவம்ங்கிறது மனசினுடைய விசிராந்தி ஏற்பட்டு தானா வரக்கூடிய இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ், நம்மளை அறியாத நமக்கு ஒரு நடுக்கம், நம்மளை அறியாத கண்லேருந்து சில சமயம் ஜலம் வரும், நம்மளை அறியாத அப்படியே ரோமாஞ்சம் ஏற்படும் சில விஷயங்களை, அது சாத்விக பாவம்னு பேரு. இங்க உங்களுக்கு வந்து இது அனுபவத்துக்கு அடியில அவர் சொல்றார் நமக்கு, சரியா, விஸ்வநாதரை பொறுத்தவரை. சோ விகாராக சத்வசம்பூதாக சாத்விகாக பரிகீர்த்திதாக, சோ இது வந்து எட்டு இருக்கு இந்த இடத்துல, அதுக்கு வந்து விகாராக சத்வசம்பூதாக சத்வகுணத்தினால ஏற்படுகின்ற சாத்விகாக பரிகீர்த்தி அஷ்ட, இத வந்து என்னன்னு சொல்லிட்டாரு, ஏதேஷாம் விஷயே உக்தவான் ஆச்சாரியா விஸ்வநாதா என்ன சொல்லியிருக்காருன்னா, சத்வம், ஓ சத்வத்தினுடைய இது டெபினிஷன் சொல்லல முதல்ல சொல்லிடுறேன். சோ சத்வம் நாம சத்வம்ங்கிறது என்னன்னா, ஸ்வாத்ம விஸ்ராம பிரகாசகாரி கஷ்டன ஆந்தரா தர்மா, இதுதான் சத்வாஜிகம் வந்து அவனுடைய அந்த கரணே வித்தியமானாம் பாவானாம், அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய பாவங்கள் அதனுடைய பிரகாசகாக அதை வெளிப்படுத்துகின்றது ஒரு ஆந்தரிக குணம் அப்படிங்கறது தான் நம்ம சொல்றோம். சோ சத்துவ குணத்தினுடைய ஒரு விகாரங்கள் தான் இந்த சாத்விக குணங்கள், ரைட்டா. இது வந்து எட்டு வகைப்படுறது, அஷ்டௌ சாத்விக பாவாக, அது என்ன, ஸ்தம்ப ஸ்வேதோ அத ரோமாஞ்சக ஸ்வரபங்கோ அத வேபதுகு வைவர்ணியம் அஸ்ரு பிரளயஹ இதி அஷ்டௌ சாத்விகாஹ ஸ்மிருதாஹ. இது ஒவ்வொன்னத்துக்கும் இப்ப வந்து டெபினிஷன் கொடுக்க போற. தத்ர ஸ்தம்பஹ, ஸ்தம்பஹங்கிறது என்னது, பீத்யா ஆனந்த ரோகாதிபிஹி ஹேதுபிஹி சரீராதௌ சேஷ்டாயாஹ பிரதிகாதஹ ஸ்தம்பஹ ஸ்தம்பஹ பவதி. சோ சேஷ்டா பிரதிகாதஹ ஸ்தம்பஹ, சேஷ்டா பிரதிகாரத்தானா செயலற்று நிற்பதுங்கிறது தான் ஸ்தம்ப, அப்படியே ஒரு தூண் போல அசைவற்று நிற்கக்கூடியதுதான் ஸ்தம்பம்னு பேரு.
என்னத்தினால உண்டாகலாம் அப்படின்னா பய பயத்தினால உண்டாகலாம், ஹர்ஷ சந்தோஷத்தினால, அதுக்கப்புறம் ஆமயம் ரோகம், ஏதாவது ஒரு டிசீஸ்னாலையும் ஏற்படலாம். இப்படி சரீரத்துல வந்து எந்த ஒரு சேஷ்டையும் இல்லாமல் இருக்கக்கூடியது சம்பகான்னு பேர். அடுத்தது ஸ்வேதகா. ஸ்வேதகாங்கிறது வபுர் ஜல உத்கமஹா. ஸ்வேதகா சரீரத்துல இருந்து வரக்கூடிய அந்த வியர்வை, அது என்ன? ரமண கிரீஷ்ம ஆயாசாதிபிகி. ரமண காமுகனோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சம்போக சமயம், அந்த ரத்தினால வரக்கூடியது, அல்லது கிரீஷ்மனால வரலாம். ஆயாச ஏதோ ஒரு சிரமம், ஒரு எஃபர்ட் போட்டதுனால சரீரத்துல சாகுந்தலத்துல வரும். அவ வந்து குடத்தை தூக்கிட்டு எல்லா இதுக்கும் ஜலம் விடுவோம், ஜலம் விட்டதுனால அவளுடைய முகத்துல இருந்து வேர்வை வந்தது அப்படின்னு வரக்கூடிய வியர்வை, அது ஆயாசகா. இது வந்து சலிலசிய நிசரணம் ஸ்வேதகா. அடுத்தது ரோமாஞ்சம். ரோமாஞ்சம்ங்கிறது நம்ம உடம்புடைய ரோமத்தினுடைய ஒரு விகாரம். அது எதனால ஏற்படலாம்? பிரீத்தியா அத்புத பயம் இவைகள்னால ரோம விக்ரியா. நம்ம இதுல இருக்கு இந்த ஹாரிபுலேஷன்ங்கிறோம், மயிர்கூச்சல். சோ முடி ஸ்டாண்டிங் ஆன் இட்ஸ் ரூட்ஸ் சில சமயம் பேரு. இது வந்து ஆசையினால வரலாம், அத்புதத்தினால வரலாம், பயத்தினாலையும் வரலாம். ஸ்வரபங்கா. ஸ்வரபங்கா குரலினுடைய ஒரு மாறுதல். மத்ததா ஹர்ஷ வியதா பிரபிருதிபிஹி ஹேதுபிஹி கத்கத பாவம் வைஸ்வர்யம் ஸ்வரபங்கா. சில பேர் வைஸ்வர்யம் பா, சில பேர் ஸ்வரபங்கா. அது என்ன? மத சம்மத மத சம்மத பீடாத்யைஹி வைஸ்வர்யம் கத்கதம் விடுகு. சோ இது வந்து தழுதழுத்த குரல், மதம் மத்ததா, ரொம்ப ஒரு இன்டாக்சிகேஷன்னால வந்து குரல் மாறலாம். சந்தோஷத்தினால சில சமயம் மாறலாம், ஒரு ஹை பிச்சா மாறும் சில பேருக்கு. ரொம்ப துக்கத்தினால அப்படியே வந்து ஈன குரலும் ஆகலாம், இல்ல கருணத்துல நம்ம வந்து பீரிட்டு கத்தரம் மாறலாம், இல்ல ஒரு தழுதழுத்த குரல், ஸ்டெடியா இல்லாத அன்ஸ்டெடியா இருக்கக்கூடியது, அதற்கு ஸ்வரபங்கான்னு பேர். இதெல்லாம் நேச்சுரலா வரக்கூடியது. வந்து வேப்பத்துகு. வேப்பத்துகு நடுக்கம், அனுராக ஆசை, பிரீத்தி அப்ரீத்தி, இல்லன்னா ஆப்போசிட். சரி, ஆசையினாலையும் நமக்கு நடுக்கம் வரலாம், பயத்தினாலையும் வரலாமே. அந்த ஆசை இல்லாத டூ மச் ஹேட், அதனால அப்படியே உடம்பு நடுங்கிற மாதிரி இருக்கலாம். பரிசிரமம், ஒரு எக்ஸசிவ் எஃபர்ட் போட்டதுனாலையும் இருக்கலாம். சோ ராக துவேஷ சிரமாதிபியா கம்பஹா காத்திரஸ்ய, சரீரத்தினுடைய ஒரு கம்பஹா கம்பனம், அதுதான் வியப்பத்துகு. விவர்ணதாங்கிறது முகத்துல ஒரு கலர் மாறுதல், அப்படியே ஹி பிகேம் பேல். இதுல வந்து தி கலர் பெயிண்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபேஸ் அப்படின்னா அந்த மாதிரி. ஆமா, ஒரு ஒரு வெலவெலத்து போய் நமக்கு வந்து முகமே வந்து மாறிடுறதுங்கிறது விவர்ணதா. நம்ம இதுல எல்லாம் முகமே வெளிதி போயிடுத்தும் அதுதான், அதேதான்ங்கிறது தான் அது விவர்ணதா. சோ கேத துக்கத்தினாலையும், மத்ததா மதம் அல்லது ரோஷம் கோபத்தினால ஏற்படலாம் நமக்கு. பரிசிரம பிரவிருத்தி விஹின்னு போட்டிருக்க, ரோஷானும் சேர்த்துருங்க அந்த இடத்துல, டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு. மத ரோஷாத்யி வர்ண அந்நியத்துவம், அப்படியே முகமே செவந்து போயிடும் கோபத்துல சில சமயம், காதுக்கு இதெல்லாம் செவந்து போய். அது வர்ண பின்னத்துவம். அஸ்ரு. அஸ்ரு வந்து கோப நேத்திர உத்பவம் வாரி குரோத துக்க பிரஹர்ஷம், கோபம் பீடா துக்கத்தினாலயோ, இல்லது ஆனந்தம் ஆனந்த கண்ணீரும் வரலாம். அது வந்து ஆனந்த கண்ணீர் வந்து ஜில்லுன்னு இருக்கும், துக்கத்தினால வர்றது ரொம்ப சூடா இருக்கும். அது ஐ திங்க் நமக்குள்ள இருக்கக்கூடிய சந்தாபத்தினால அது அப்படி யாரதோ. பிரளயஹான லூசிங் கான்சியஸ்னஸ். சுகஸ்ய காரணாத் துக்கஸ்ய காரணாத் வா சேஷ்டாயாஹ சைதன்யஸ்ய ச அபாவஹ. இப்ப ஸ்தம்பத்துக்கும் இந்த பிரளயத்துக்கும் வித்தியாசம் பார்த்தேன்னா, சுகத்தினாலயோ துக்கத்தினாலயோ தான் இங்க வந்து நமக்கு நினைவு இழந்து இருக்கும், ஒரு பிரக்யையே இல்லாத இருக்கிறதுங்கிறது தான் பிரளயம், கம்ப்ளீட்டா லூசிங் கான்சியஸ்னஸ். வேற ஸ்தம்பங்கிறச்சு யுவர் கான்சியஸ் ஆஃப் சர்டன் திங்ஸ், பட் உறைஞ்சு போய் நிக்கிறது
உறைஞ்சு போயிடும். அது ஸ்தம்பாக நம்ம கான்சியஸ் போல அப்படியேதான் இருக்கும். பட் வி ஸ்தம்பிச்சு நிக்கிறோம், ஸ்தம்பம் மாதிரி நிக்கிறோம். அங்க ஸ்தம்பம் மாதிரி நிக்கிறச்சு we are still aware of someone, aware of something. Yes, 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 something. Whereas பிரளயத்துல அப்படி இல்ல, அந்த தன்மயத்துவம் அங்க ஏற்பட்டு விடுது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்ல இருக்கு, சைத்தன்யஸ்ய அபாவகா. பிரளயத்துல வந்து சைத்தன்யஸ்ய அபாவகா, சைத்தன்யஸ்ய அபாவகா. அங்க பிரளய சைத்தன்யஸ்ய அபாவகா இல்ல, இல்ல ஸ்தம்பத்துல. சோ கிரந்தகாரேன உக்தம் உதாரணம் யதானுட்டு அத ஒண்ணுமே சொல்லல அவர் வந்து அப்படியே மெட்டீரியல்ல டெக்ஸ்ட்ல பாத்துருங்கோ இங்க இருக்கு. தனுஸ்பர்ஷாத் அஸ்யாஹ தர முகுஜ, இது வந்து விஸ்வநாதருடைய ஸ்லோகமே இது. தனுஸ்பர்ஷாத் அஸ்யாஹ தர முகுலிதே ஹந்த நயனே உதஞ்ச த்ரோமாஞ்சம் விரஜதி ஜடதாம் அங்கம் அகிலம். சோ அஸ்யாஹ இவளுடைய தனுஸ்பர்ஷாத் சரீரத்தினுடைய ஸ்பர்ஷத்தினால ஹந்த. சோ இது நாயிகாவோட இருந்துட்டு நாயகன் வந்து தன்னுடைய அவஸ்தைய வர்ணிக்கிறது இது. நாயகன் நாயிகாவோட கூட இருந்துட்டு சுரத்தத்துக்கு அப்புறம் சம்போகத்துக்கு அப்புறம் அவன் வர்ணிக்க கூடிய ஒரு ஸ்லோகம். தனு ஸ்பர்ஷாது அவளுடைய சரீரத்தை தொட்டதுனால தரம் தர முகுளிதே நயனே அவளுடைய இது வந்து கண்கள் வந்து சிறிது முகுளித்தம் கொஞ்சம் அப்படியே மூடி இருக்கு அவளுடைய கண்கள். உதஞ்சது ரோமாஞ்சம் அவளுடைய சரீரத்துல வந்து ரோமாஞ்சம் வந்திருக்கு. உதஞ்சதுன்னா உற்பத்தியமான வெளியில வந்திருக்கு அந்த ரோமாஞ்சம்ங்கிறது. அதுக்கப்புறம் அங்கம் அகிலம் ஜடதாம் முழு அங்கமும் அப்படியே ஜடம் போல அவ அப்படியே ஸ்தம்பிச்சு போய் இருந்தா. சோ பாத்தீங்கன்னா ஸ்தம்பகா ரோமாஞ்சகா ரெண்டும் இருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஐ திங்க் பிரளயஹாவா, மேபி பிரளயஹா, இல்ல பிரளயஹா போடல. நெக்ஸ்ட் வந்து கபோலவ் கர்ம ஆர்திரவ். கபோலவ் ரெண்டு கன்னங்களும் சூடு காரணமாக கர்ம, அதனால ஆர்திரம்னா வந்து ரொம்ப ஈரமா இருக்கு அப்படின்னா சுவேதம் வந்திருக்கு, வியர்வை ஏற்பட்டிருக்கு அவளுடைய கன்னங்கள்ல. துருவம் உபரத அசேஷ விஷயம், அசேஷ விஷயம் எல்லா விஷயங்களும் கண்டிப்பா அவளிடத்துல துருவம் உபரதம் நின்று விட்டது. எந்த ஒரு அவளுடைய அந்த இந்திரியங்கள் எல்லாமே பகிரிந்திரிய வியாபாரமே கம்ப்ளீட்டா நின்றுடுத்து அவளுக்கு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிரளயம். சோ மனசாந்திரானந்தம் ஸ்பிருஷதி ஜடிதி பிரம்ம பரமம். மனஹா மனசுங்கிறது அவளுடைய மனசுங்கிறது என்ன ஆயிடுதுன்னா ஒரு க்ஷணம் சடார்னு அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தினுடைய ஒரு ஆனந்தம் இருக்கே சாந்திர ஆனந்தம் அது அடையற மாதிரி இருக்கு இந்த மனசு. மனசு அந்த ஆனந்தத்தை தொடுகிறது அப்படிங்கிறது. சோ இது வந்து ஆமா எல்லா இதையும் வர்ணிக்கிறது இந்த இடத்துல. சாத்விக பாவகாவும் சரியா சாத்விக பாவங்கள் இதோட முடிஞ்சுடுறது. இப்ப அடுத்தது வந்து வெபிச்சாரி பாவத்துக்கு போறார். வெபிச்சாரி பாவங்கள் 33 இருக்கு.